ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் காயத்ரி. தாம்பத்திய சம்பந்தமான எஜுகேஷனல் கண்டென்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். யூடியூப் மட்டும்தான் நம்மளுக்கு அஃபிஷியல் அக்கௌண்ட், வேறு எந்த ஃபேக் ஐடியும் ஃபாலோ பண்ணாதீங்க. தாம்பத்தியம் பண்ணும்போது இந்த உமா கொடுக்கறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. நிறைய ஆண்களுக்கு இந்த விஷயம் புரியவே மாட்டேங்க. மர்ம இடங்கள்ல சில நிமிடங்கள் தொடர்ச்சியா உமா கொடுக்கறதுனால மட்டுமே ஒரு பொண்ணை அதிகப்படியான உச்சத்துக்கு கொண்டு செல்ல முடியும். அன்பு இருந்தாதாங்க பொண்ணுங்களுக்கு ஏகப்பட்ட உமாக்கள் கிடைக்கும். சுயநலமா இருக்கிற கணவன்மார்கள் தங்களுக்கு மட்டும் கொட்டிட்டா போதுங்கிற மனநிலைமையில தான் இருப்பாங்க. மேலும் நாம நல்லா தானே பண்ணோம், அவையே மூஞ்சிய காட்டுறான்னு யோசிக்க கூட மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் உமாவோட மதிப்பும் அது எப்படி உச்சத்தை தருங்கிற புரிதலும் இல்ல. மாங்கு மாங்குன்னு ராக்கெட்டை செலுத்துறதுங்கிறது அவசியம் தாங்க. இந்த உமா கொடுக்கறதுலயும் பல வகை இருக்குங்க. ஒவ்வொரு உமா கொடுக்கும் போதும் அது மனசோட அடிப்பக்கத்துக்கு போய் மகிழ்ச்சியை தூண்டணும். நீங்க கடனுக்குன்னு கொடுக்குறீங்களா, அன்பா கொடுக்குறீங்களா, மூடுக்காக கொடுக்குறீங்களான்னு பொண்ணுங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த சந்தேகமே வரக்கூடாதுன்னா கணவன்மார்கள் செய்ய வேண்டியது உமாவோட சேர்த்து அதே இடத்துல கொஞ்சலையும் அதிகப்படுத்தணும். சோ இந்த மாதிரியான நேரங்கள்ல மனைவி எதையும் யோசிக்காம உச்சத்தை மட்டுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் உமா கொடுக்கும்போது ஆண்கள் முக்கியமா கவனிக்க வேண்டியது, இந்த மண்புல் எப்படி பிஹேவ் பண்ணுமோ அதே மாதிரி முணங்குவாங்க. சில விகாரமான இடங்கள்ல உமா கொடுக்கும் போது இது கண்டிப்பா நடக்கும், அந்த இடங்களை நோட் பண்ணிக்கணும். சர்வே என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரியான விளையாட்டுகளை ரிமெம்பர் பண்ற பொண்ணுங்க 99% டிவோர்ஸ் பண்றதுக்கு யோசிக்க மாட்டாங்களாம். அப்புறம் இந்த பொண்ணுங்க நல்ல மூட்ல இருந்தா தான் உமா கொடுக்கணும்னு யோசிக்க கூடாது. கணவன்மார்கள் கொடுக்கற உமா தான் அவங்கள மூடுக்கே கொண்டு வரணும். இந்த மாதிரியான உமா தாம்பத்தியத்துல முடிஞ்சிருச்சுன்னா டெய்லி லைஃப் ரொம்ப நல்லாவே போகும். அரேஞ்சு மேரேஜ் பண்ண 90% கொஞ்சம் ஈகோஸ்டிக்கா இருக்கிற ஆண்கள் இந்த உமாவை அடுத்த கட்டமான தாம்பத்தியத்துக்கு கொண்டு போறதே இல்ல. இதனாலதான் வெளியிடங்கள்ல கணவன் மனைவி யாரோ என்னமோ மாதிரி நடந்து போயிட்டு இருப்பாங்க. பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உமா கொடுக்கற விஷயத்துல காதுகள்ல கவனம் செலுத்தணும்னு தான் விருப்பப்படுவாங்க. பாப்பா வர இடத்துலதான் அதிக நரம்புகள் இருக்குன்னு பாப்பா வர இடத்துல கிடைக்கிற உச்சத்தை கம்பேர் பண்ணும்போது காது பகுதியில கொடுக்கற உமாவும் ஈக்குவலான உச்சத்தை கொடுக்குங்க. சோ உமாவோட சேர்த்து பாப்பா வர இடத்த ஃபுல் அசஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.